தமிழ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வணக்கம் தமிழா. டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ பிரிலிம்ஸ் தேர்வுக்கான அபிஷியல் டென்டேட்டிவ் ஆன்சருக்கு வந்து காலையில் 10 மணிக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி அபிஷியல் வெப்சைட்டில் விட்டுருக்காங்க. அந்த அபிஷியல் டென்டேட்டிவ் ஆன்சருக்கு வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது விடைகள் மாறுதல் இருக்குது அப்படின்னா, அதாவது உங்களுக்கு விடைகள் மாறுதலாக வருது அப்படின்னு நம்ம வந்து அந்த விடைகளை மறுத்து சரியான விடைகளை நம்ம வந்து கோரலாம் அப்படின்னு வந்துட்டு அறிவுரைகள்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி அபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. இதுக்கான லிங்க்கும் நம்ம யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கோம், தமிழ் அகாடமி வெப்சைட்லேயும் வச்சுருக்கோம், டிஎன்பிஎஸ்சி அபிஷியல் வெப்சைட்லேயும் இருக்குது. இது எப்படி நம்ம இது கிளைம் பண்ணுறதுனா, இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ பிலிம்ஸ் தேர்வு எழுதினவங்க மட்டும்தான் இந்த தற்காலிக விடைகளை மறுத்து சரியான விடைகளை நாங்கள் பெறணும் அப்படின்னு வந்து கோர முடியும். அதாவது விண்ணப்பதாரர்கள் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான், தேர்வு எழுதினவங்க மட்டும்தான் இந்த தேர்வுக்கான விடைகளை மறுத்து அந்த சரியான விடைகளை நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். பட் தோராய விடைகள் அடங்கிய அந்த மாதிரி கேள்வித்தாள், அதாவது எந்த வருஷ கேள்வித்தாளை பயன்படுத்தி நம்ம தேர்வில் விடை எழுத்திருந்தாலும், நம்ம டிஎன்பிஎஸ்சி அபிஷியல் வெப்சைட் வெளியிடக்கூடிய அந்த மாதிரி கேள்வித்தாள் வரிசையில் இருக்கக்கூடிய உள்ளபடி அந்த உத்தேச விடைகளை வந்து நம்ம வந்து மறுத்து நாங்கள் சரியான விடையை கோர்றோம் அப்படின்னு தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, அடுத்து விண்ணப்பதாரோட விவரங்கள்லாம் வந்து நம்ம வந்து உள்ளீடு செய்யணும். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய தேர்வோட பெயர், உங்களோட பதிவு எண், விண்ணப்ப எண், இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்கள் கால் டிக்கெட்லேயே இருக்கும், உங்களுடைய அந்த நுழைவுச் சீட்லேயே இருக்கும். தேர்வின் பெயர், பதிவு எண், விண்ணப்ப எண். அடுத்து உங்களுடைய பிறந்த தேதி, நீங்கள் எழுதின அந்த நேம் ஆஃப் தி சப்ஜெக்ட், தேர்வு பாடத்தோடைய பெயர். அடுத்து நீங்கள் எந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் அந்த ஆன்சர் அபிஷியல் டென்டேட்டிவ் ஆன்சருக்கு வந்து நீங்கள் மறுக்கிறீங்க அப்படிங்கிற அந்த வினா எண், அந்த வினா எண்ணையும் நீங்கள் உள்ளீடு செஞ்சு, இந்த தகவலை நீங்கள் உள்ளீடு செஞ்சதுக்கப்புறம் அந்த நீங்கள் எந்த வினாவை நீங்கள் உள்ளீடு செஞ்சீங்களோ அந்த வினாவானது உங்களுக்கு அந்த கேள்வி எண்ணுக்கான அந்த கேள்வி மற்றும் உத்தேச விட வந்து திரையில் தோன்றும். இந்த திரையில் தோன்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஆன்சரை நீங்கள் இது பண்ணுறீங்க, நீங்கள் குறிப்பிட விரும்புகிற சரியான விடை, அந்த விடைகளை தேர்வு செய்யணும், அதுக்கான அந்த குறிப்புகளை உள்ளீடு செய்யணும். அதாவது ஏஆர்பி, சிஆர்டி, இதை வந்து சேர்ந்தும் மேக்ஸிமம் 500 கேரக்டர்ஸ்குள்ளே இருக்கணும். நீங்கள் அந்த குறிப்பிட்ட விடைக்கான விடைகளுக்கான ஆதாரம், என்ன ஆதாரத்தை வச்சு நீங்கள் வந்து அந்த விவரங்களை வந்து பதிவு செய்கிறீங்க, அந்த புத்தகத்தோட தலைப்பு என்னது, அந்த புத்தக ஆசிரியர் பெயர் என்னது, அது எந்த பதிப்பு, அந்த பதிப்போட வருடம், அந்த பதிப்பு நம்பர், பக்க எண், இது எல்லாமே நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா டீட்டெயில்ஸ் ஆதாரத்தோடு தான் போடணும். மேற்கூறிய விவரங்கள் இல்லாத வந்து அந்த கோரிக்கையெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, டிஎன்பிஎஸ்சி அபிஷியல் வந்து கட்டாயம் வந்து பரிசீலிக்கப்பட மாட்டாங்க. அந்த இந்த கோரிக்கைகள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் வந்து பதிவு செய்யணும். இந்த நம்ம பதிவு செய்யக்கூடிய அந்த ஆதாரத்துக்காக இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தோட பக்கங்களை நம்ம ஸ்கேன் செய்யும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கேன் செய்து பிடிஎஃப் கோப்பாக தான் பதிவேற்றம் செய்யணும். ஸ்கேன் செய்து அந்த ஆதாரத்தை வந்து பிடிஎஃப் ஃபைலாக தான் பதிவு செய்யணும். இது வந்து அதிகபட்சம் 3 MB அளவுக்குள்ளே தான் இருக்கணும். 3 MB பிடிஎஃப் ஃபைலாக மட்டும்தான் இருக்கணும், ஓகேங்களா? அப்போ ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த பிடிஎஃப் ஃபைல் 3 MBக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும், பிடிஎஃப் ஃபைலாக தான் சென்ட் பண்ணணும். நம்ம பதிவேற்றம் அந்த பிடிஎஃப் ஃபைலை சென்ட் பண்ணோடனே அதுக்கு நமக்கு ஒப்புகை சீட்டும் நம்ம வந்து பிரிண்ட் எடுத்துக்கொள்ளலாம். எதிர்கால கோரிக்கைகளும் அதில் நம்பரை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா குறிப்பிடலாம். அதாவது நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம், நம்ம எந்த கொஸ்டின் கொடுத்துருக்கோம், எந்த ஆதாரம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஷீட் நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஒருவர் எத்தனை ஆன்சர் வேணாலும் இது வந்து தவறுதலாக இருக்குது, மாறுதலாக இருக்குது, நான் இது வந்து ஆதாரத்தை அனுப்புறேன், எத்தனை ஆன்சருக்கு வேணால் நீங்கள் வந்து மறுக்கலாம். கையால் எழுதப்பட்ட குறிப்புகள் வந்து அந்த விடைக்கான ஆதாரமாக வந்து கருதப்பட மாட்டாது, டிஎன்பிஎஸ்சி அபிஷியலில் சொல்லியிருக்காங்க. அதாவது கையால் எழுதி நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்கேன் செய்கிறது வந்து விடைக்கு ஆதாரமாக கருதப்படும். எல்லாமே ஆதாரம், புக்கு பப்ளிஷர், பப்ளிகேஷன் நேம், நம்பர் எல்லாமே கரெக்டாக நீங்கள் எல்லாமே பிடிஎஃப் ஃபைலாக 3 MB அளவுக்குள்ள தான் நீங்கள் என்ன செய்யணும், இதில் நீங்கள் இந்த ஃபில் பண்ணி அனுப்பிச்சி விட்றணும். பாருங்கள் என்னென்ன கொஸ்டின், நீங்கள் டிஎன்பிஎஸ்சி அபிஷியல் டென்டேட்டிவ் ஆன்சர்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ் பாருங்கள், எது ஆன்சர் மாறி வருது, அதுக்கான ஆதாரம் எங்கே இருக்குது, எந்த சமச்சீர் கல்வி புக்கில் இருக்குது, எந்த பப்ளிகேஷன் புக்கில் இருக்குது, இதெல்லாம் நாங்கள் தெளிவாக பார்த்து எல்லா டீட்டெயில்ஸும் பக்காவாக பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அடுத்து இந்த இதில் டிஎன்பிஎஸ்சி குரூப்லையும் நல்ல மார்க் எடுத்து அடுத்து டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ்லையும் நம்ம அதிக மதிப்பு எடுக்கிறது. உங்களை தமிழா அகாடமி வாழ்த்துகிறது. தமிழா அகாடமி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆர்பிஎஃப் டெஸ்ட் பேட்ச், ஆர்பிஎஃப் அபிஷியல் தேர்வுக்குரிய அந்த நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. டிசம்பர் 19ஆம் தேதியிலேருந்து தேர்வு நடக்க இருக்குது. அதனால் வந்துட்டு இப்போ நம்ம ஆர்பிஎஃப் டெஸ்ட் பேட்ச் நம்ம ஏற்கனவே நமக்கு சிறப்பான முறையில் பல பேஜ்கள் நம்ம நடத்தி கொண்டிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி நடக்கும், வாட்ஸ்அப் அல்லது ஜிமெயிலில் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலாகவே அனுப்பிச்சிடுவோம். இந்த டெஸ்ட் பேக்கேஜ் எவ்வளோ டெஸ்ட் இருக்கும்னா, மொத்தம் 15 சப்ஜெக்ட் டெஸ்ட் இருக்கும், 10 ஃபுல் டெஸ்ட் இருக்கும். சப்ஜெக்ட் டெஸ்ட்னா உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டும் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும், ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு டெஸ்ட்டும் 120 கொஸ்டின் இருக்கும். ப்ளஸ் இதோட ஸ்மார்ட் மெட்டீரியல், சயின்ஸ்,
அண்டு ஜிகே அண்டு மேத்ஸ் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த 2500க்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் மெட்டீரியலும் உங்களுக்கு இந்த பேக்கேஜிலே வந்துடும். இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆர்பிஎஃப் சிலபஸ், நம்ம அந்த நடந்து முடிந்த ஆர்ஆர்பி ஏஎல்பி ஆர்ஆர்பி குரூப் டி இதை பேஸ் பண்ணி நம்ம ஆர்பிஎஃப் சிலபஸ் எப்படி இருக்குது அந்த பேட்டர்ல தான் உங்களுக்கு இந்த கொஸ்டின் இருக்கும். ஆனால் உங்களுக்கு இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன தான் நம்ம படிச்சிருந்தாலும் இந்த டெஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் தேர்வு இன்னும் ஒரு மாதத்துக்கு உள்ளதாக இருக்கும். ஓகேங்களா, இந்த டெஸ்ட் பேஜ் நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி சப்ஜெக்டிவ்ஸாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், ஃபுல் டெஸ்ட்டாகவும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஸ்மார்ட் மெட்டீரியல் இருக்குது, ஏதாவது உங்களுக்கு கணக்கு டவுட்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்களா எப்போ உங்களுக்கு டிஸ்கஸ் நீங்கள் குரூப் டிஸ்கஷனும் உங்களுக்கு இருக்குது, எந்த டவுட்ஸாலும் நீங்கள் எப்போ வேணால் கேட்டுக்கலாம். அதனால் இந்த டெஸ்ட் பேஜை நீங்கள் நல்லா அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் நல்லா படிச்சிருந்தாலும் இந்த டெஸ்ட் பேஜை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் படிக்காதவங்க கூட இந்த டெஸ்ட் பேஜ் மட்டும் நீங்கள் நல்லா அட்டன் பண்ணி போயிருந்தால் இந்த பேட்டர் தான் ரீசனிங் ஆப்டேட் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம ஆர்ஆர்பி குரூப் டி ஏஎல்பியில் இருந்தது. இந்த ரீசனிங் ஆப்டேட் கொஸ்டினை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவே அந்த பேட்டர்ல தான் உங்களுக்கு அங்கே கொஸ்டின் வரும். ஏன்னா இது முழுக்க முழுக்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான் உங்களுக்கு அங்கே நடத்த போகிறாங்க தேர்வு. அப்போ டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனால் தான் அந்த டைமிங்கை வந்து நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். நீங்கள் என்ன தான் அப்படி படிச்சுட்டு போய் அங்கே போய் உட்காந்திங்கன்னா உங்கள் டைமிங் எப்படி போகுதுன்னே தெரியாது. இன்னும் நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும்தான் அட்டன் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்ம அதை தெரிஞ்ச கொஸ்டின்லாம் அட்டன் பண்ண முடியும். அப்போ இந்த டெஸ்ட் பேஜை வந்து எடுத்துக்கங்க. மொத்தம் 25 டெஸ்ட்டு, அதில் 15 சப்ஜெக்ட் டெஸ்ட்டு, 10 ஃபுல் டெஸ்ட், இதோட ஸ்மார்ட் மெட்டீரியல் மொத்தம் நீங்கள் 5000 கொஸ்டினுக்கு மேலே வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, இது வரைக்கும் படிக்காதவங்க கூட இதை நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். இந்த டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க மட்டும்தான், ஏதோ சும்மா கேட்கணும் அப்படிங்கணும், ஏதோ டீட்டெயில்ஸ் கேட்கணும் அப்படிலாம் எதுவும் ஃபோன் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து டைமிங் அப்படிங்கிறது காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும். அதனால் விருப்பம் உள்ளவங்க ஆர்பிஎஃப் நான் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இது பயன்படும். நீங்கள் வாங்கி வச்சுட்டு சும்மா இருந்தால் கூட அது பயன்படாது. அதனால் அது வாங்கணும் படிக்கணும் நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். விருப்பம் உள்ளவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க இந்த நம்பர் 97 50 13 43 15. இந்த ரெண்டு நம்பர் தொடர்பு கொள்ளுங்க. விருப்பம் உள்ளவங்க உங்கள் நேமு நேட்டிவ், உங்கள் நேம் நேட்டிவ் வந்து இந்த 97 50 13 43 15 இந்த நம்பருக்கு வந்து அனுப்புங்க. உங்கள் நேம் நேட்டிவ் அனுப்பிச்சிங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜோட ஸ்கெடியூலும் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணோடனே உங்களுக்கு பே பண்ண 10 மினிட்ஸை உங்களுக்கு வந்து எல்லா பிடிஎஃப் ஃபைல்ஸையும் டோட்டலாகவே சென்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்கள் மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.